ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கால்வான் மோதலுக்கு அப்புறம் இந்தியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை எடுத்திருக்காங்க. அதாவது சர்ச்சைக்குரிய தென் சீன கடல் பகுதிக்கு இந்தியா 4 போர்க்கப்பல்களை அனுப்ப இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இது சம்பந்தமான தேதிகளை வந்து அவங்க சொல்லலனா கூட, இந்த மாதத்தினுடைய முதல் 2 வாரங்களுக்குள்ள இந்தியாவுடைய 4 முக்கியமான போர்க்கப்பல்கள் INS ரேன் விஜய், INS சிவாலிக், INS கட்மட், INS கோரா, இந்த 4 போர்க்கப்பலும் அந்த தென்சீன கடல் பகுதியில வந்து நிலைநிறுத்தப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதோட சேர்த்து இந்தியாவுடைய அதிநவீன கைடட் மிசைல் டெஸ்ட்ராயர், கைடட் மிசைல் ஃப்ரேகேட், அது மட்டும் இல்லாமல் நீர்மூழ்கி எதிர்ப்பு ஏவுகணைகளையும் அந்த பகுதியில வந்து டிப்ளாய் செய்ய இருக்கிறதா இந்தியா வந்து அறிவிச்சிருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில நாடுகள், குறிப்பாக வியட்நாம், பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இந்த நாடுகளோட தனித்தனியா ஒரு பைலேட்ரல் போர் பயிற்சியிலையும் இந்தியா வந்து ஈடுபட இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. குறிப்பா சிங்கப்பூர் கூட வந்து சிம்பெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு போர் பயிற்சியையும், வியட்நாம் பீப்புள்ஸ் நேவி கூட தனியா ஒரு போர் பயிற்சியையும், இந்தோனேஷியா கூட சமுத்திர சக்தி அப்படிங்கிற பேர்ல வந்து ஒரு போர் பயிற்சியிலையும், பிலிப்பைன்ஸ்னுடைய ரிபப்ளிக் ஆஃப் பிலிப்பைன்ஸ் நேவி கூட ஒரு போர் பயிற்சியையும் மேற்கொள்ள இருக்கிறாங்க. இது இல்லாமல் ஆஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து ஆஸ்திரேலியா கூடயும் ஒரு போர் பயிற்சியில வந்து ஈடுபட போறாங்க. இந்த போர் பயிற்சிகள் எல்லாமே வெஸ்டர்ன் பசிபிக் ரீஜன்ல இருந்து சவுத் சைனா சி மற்றும் ஈஸ்ட் சைனா சி பகுதி வரைக்கும் பல்வேறு நாடுகளோடையும் இந்தியா வந்து போர் பயிற்சிகள்ல வந்து ஈடுபட இருக்கிறாங்க. எல்லாத்த விட உச்சகட்டமா மலபார் 2021 எக்ஸைஸ்ல வந்து குவாட் கூட்டமைப்பு, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் நாடுகளோடையும் இந்தியா இணைந்து போர் பயிற்சிகள்ல வந்து ஈடுபட இருக்கிறாங்க. ஆல்ரெடி இந்தியா வந்து 2 திட்டங்கள் அறிவிச்சிருந்தாங்க. அதாவது சைனாவுடைய ஒன் சைனா பாலிசிக்கு எதிராக இந்தியாவை தற்காத்துக் கொள்ளக்கூடிய வகையில ஆக்ட் ஈஸ்ட் பாலிசி, அதே மாதிரி சாகர்னு சொல்லப்படக்கூடிய செக்யூரிட்டி அண்ட் க்ரோத் ஃபார் ஆல் இன் தி ரீஜன், இந்த திட்டங்களுடைய நோக்கம் என்னன்னா, அந்த சவுத் சைனா சி இருக்கு இல்லையா, அந்த தெற்காசிய நாடுகள் முழுவதும் பிளஸ் இந்த பக்கத்துல இருக்கக்கூடிய மாலத்தீவு, ஸ்ரீலங்கா உள்ளிட்ட நாடுகளையும், இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸையும் ஒருங்கிணைந்து செயல்பட வச்சு அந்த பகுதியில வந்து கடற்சார் பாதுகாப்பை வந்து அதிகப்படுத்துறதா இந்தியாவுடைய கொள்கை முடிவு. சோ இதை அடிப்படையா வைத்து இதை வலுப்படுத்தக்கூடிய வகையிலையும் இந்த போர் பயிற்சிகள்ல வந்து இந்தியா ஈடுபட இருக்கிறாங்க. குறிப்பா ஆரம்பத்தில இருந்தே சைனா என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சவுத் சைனா சி அப்படிங்கிறது வந்து முழுமையா எங்களுக்கு தான் சொந்தம், இந்த பகுதிக்குள்ள ஏதேனும் ஒரு நாடு உள்ள வரணும்னா எங்கள்கிட்ட அனுமதி கேட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனா இந்தியா வந்து சைனா கிட்ட எந்த விதமான அனுமதியும் கேட்கல, அறிவிப்பு வெளியிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நாங்க எங்களுடைய 4 போர்க்கப்பல்களை அந்த பகுதிக்கு அனுப்ப போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடற்படை ரீதியாகவும் சீனாவிற்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய உத்திகளை இந்தியா வந்து கையாள ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லை பகுதி பொறுத்த வரைக்கும் இந்தியன் ஏர்போர்ஸ் வந்து எப்படி ரோல் பிளே பண்றாங்களோ அதே மாதிரி இந்தோ பசிபிக் ரீஜன்லையும் சவுத் சைனா சி பகுதியிலையும் இந்தியன் நேவி வந்து ரோல் பிளே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பல்வேறு கருத்துக்கள் வந்து நிலவுது. ஆல்ரெடி பிரிட்டனுடைய ஏர்கிராப்ட் ஸ்ட்ரைக் கேரியர் குவீன் எலிசபெத்தும் அந்த பகுதியில் வந்து டிப்ளாய் செய்யப்பட்டிருக்கு. மேலும் அமெரிக்காவுடைய அதிநவீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களும் அடிக்கடி அந்த பகுதி வந்து கிராஸ் ஆகுது. ஒரு சில போர்க்கப்பல்களை வந்து அமெரிக்காவும் அந்த பகுதியில் வந்து நிலைநிறுத்தி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி சைனா வந்து இதை வந்து எதிர்த்து தினசரி வந்து கருத்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த நிலையில இது சைனாவுக்கு இந்தியாவுடைய முடிவுங்கிறது வந்து புதிய தலைவலி ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. சமீபத்தில் அமெரிக்காவுடைய பாதுகாப்பு செயலாளர் லோயட் ஆஸ்டின் அவர்கள் வந்து சிங்கப்பூர் போயிருந்தாங்க. அப்போ வந்து அவங்க என்ன கருத்து சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த மாதிரி இந்தியா வந்து இந்த பகுதியில் வந்து ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பிச்சிருக்காங்க, எங்களுடைய நட்பு நாடுகள் இந்த பகுதியினுடைய கடற் பாதுகாப்பை நிலைநிறுத்துறதுக்காக தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க, பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, இதற்கு வந்து எங்களுடைய பாராட்டுக்களை வந்து நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதன் அடிப்படையில் சவுத் ஈஸ்ட் ஏசியாவில் இருக்கக்கூடிய நாடுகள் மற்றும் அமெரிக்கா கூட இணைந்து அந்த சவுத் சைனா சீனுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதுல இன்னொரு கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் குறிப்பா இந்தோனேஷியாவா இருக்கலாம், வியட்நாமா இருக்கலாம், பிலிப்பைன்ஸா இருக்கலாம், சிங்கப்பூரா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம், இது எல்லாமே வந்து சைனாவுடைய அண்டை நாடுகள். நமக்கு எப்படி பங்களாதேஷ், பூட்டான், நேபாள், மியான்மர் இருக்கோ அதே மாதிரி இந்த நாடுகள்லாம் சைனாவுடைய அண்டை நாடுகள். இதுல இருக்கிற எல்லா நாடுகள் கூடயும் சைனாவுக்கு வந்து டிஸ்பியூட் இருக்கு. சோ இந்தியா வந்து அந்த நாடுகள்லாம் ஒருங்கிணைச்சு செயல்பட ஆரம்பிச்சிருக்கிறது அப்படிங்கிறது வந்து சைனாவிற்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியே தெரிவிக்கப்படுது. சோ இந்தியா ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த முடிவு எடுத்திருக்காங்க. முதல் முறையா தென்சீன கடற்பகுதிக்கு வந்து தங்களுடைய வலிமையான கடற்படையினுடைய போர்க்கப்பல்களை அனுப்பியிருக்காங்க.
இருக்காங்க அப்படிங்கற அளவுல இதில இருந்து நாம வந்து புரிஞ்சிக்கலாம் சோ இத இந்த ஒரு பதிவு நான் சொல்ல வந்த விஷயம் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்க थैंक यू फॉर वाचिंग जय हिंद